இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது டெல்லிஸ் நியூட்ரல் ஹெர்பல் ஜெல். வலிகள் நீங்கி வாழ்க்கை சுகமாக இயற்கை முறையில் ஒரு அற்புத வைத்தியம். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். தைப்பூச விழாவை பாதுகாப்பாக நடத்த வேண்டிய நிலையில் உள்ளோம். பத்துமலை தைப்பூச விழாவை நடத்துவதில் எந்த ஒரு தரப்பும் அனுமதி மறுக்கவில்லை. ஆனால் கொரோனா ஒமிக்ரான் தொற்று பரவலுக்கு மத்தியில் தைப்பூச விழாவில் பக்தர்கள் மத்தியில் இந்த நோய் பரவும் அபாயம் ஏற்படுமானால் அதற்கு யார் பொறுப்பேற்பது என்ற கேள்வி எழுந்துள்ளதால் தைப்பூச விழாவை மிகுந்த பாதுகாப்புடன் நடத்த வேண்டிய அவசரமும் அவசியமும் இருப்பதாக மனிதவள அமைச்சர் டாக்டர் எம் சரவணன் தெரிவித்தார். கடந்த ஆண்டைப் போலவே இவ்வாண்டும் பெரும் போராட்டத்திற்கு மத்தியில் பத்துமலை தைப்பூச விழாவை நடத்த வேண்டி இருப்பதால் அமைச்சர் என்ற முறையில் தாமும் தேவஸ்தான தலைவர் தான்ஸ்ரீ டத்து நடராஜாவும் இருதலை கொல்லியாக பெரும் போராட்டத்துடன் இவ்வருட தைப்பூச விழாவை எதிர்நோக்க வேண்டி உள்ளது என்று மாயக துணைத் தலைவருமான டத்துஸ்ரீ எம் சரவணன் குறிப்பிட்டார். பத்துமலை திருத்தலத்தில் கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் தேவஸ்தான தலைவர் தான்ஸ்ரீ டத்தோ ஆர் நடராஜா, அறங்காவலர் டத்தோ என் சிவகுமார் மற்றும் தேவஸ்தான பொறுப்பாளர்கள் முன்னிலையில் நடைபெற்ற தை புத்தாண்டு பொங்கல் வைக்கும் விழாவிற்கு தலைமையேற்று உரையாற்றுகையில் டத்துஸ்ரீ எம் சரவணன் இதனை குறிப்பிட்டார். பத்துமலை தைப்பூச விழாவை ஏற்று நடத்தினாலும் பிரச்சினை, நடத்தாவிட்டாலும் பிரச்சினை என்று ஒரு நெருக்கடியான நிலையில் பல்வேறு கட்டுப்பாடுகள் மத்தியில் தைப்பூச விழாவை ஏற்று நடத்த வேண்டிய நிலை இருப்பதால் ஒரு தரப்பில் அரசு, இன்னொரு தரப்பில் காவல்துறை, மற்றொரு தரப்பில் பக்தர்கள் என 3 தரப்புக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலை தமக்கும் தேவஸ்தானத்திற்கும் ஏற்பட்டுள்ளதாக டத்துஸ்ரீ சரவணன் குறிப்பிட்டார். இந்நிலையில் எத்தகைய நெருக்கடி வந்தாலும் தமது ஆதரவும் ஒத்துழைப்பும் 100 விழுக்காடு தான் ஸ்ரீ டத்தோ நடராஜா தலைமையிலான தேவஸ்தானம் பக்கம்தான் என்று குறிப்பிட்ட டத்துஸ்ரீ எம் சரவணன் தைப்பூச விழாவில் எந்த நெருக்கடியும் ஏற்படாமல் பத்துமலையில் குடிகொண்டிருக்கும் முருகப்பெருமான் நல்ல முறையில் நடத்தி கொடுப்பார் என்ற நம்பிக்கை இருப்பதாக குறிப்பிட்டார். இந்நிகழ்வில் இந்து பண்டிகைகள் மற்றும் விசேஷ நாட்களை குறிக்கும் கேலண்டர் வெளியிடப்பட்டது. தேவஸ்தானத்தின் ஏற்பாட்டில் தயாரிக்கப்பட்ட இந்த இலவச கேலண்டரை தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ நடராஜா முன்னிலையில் அமைச்சர் டத்துஸ்ரீ எம் சரவணன் அதிகாரபூர்வமாக வெளியீடு செய்தார். கொரோனா தடுப்பூசி சான்றிதழை போலியாக தயாரிக்கும் கும்பல் அல்லது தனி நபர்களை ஒடுக்கவும் கட்டுப்படுத்தவும் தற்போது மலேசியாவில் போதிய சட்டங்கள் இல்லை என்று சட்ட நிபுணர் ஒருவர் கூறுகிறார். போலி சான்றிதழை தயாரிக்கும் நெறிமுறையற்ற இந்த மோசடிக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு நடப்பு சட்டத்தில் சில திருத்தங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என்று பெர்னாமாவிற்கு பேட்டியளித்த வழக்கறிஞர் முகமது அக்ரம் அப்துல் அசீஸ் கூறுகிறார். போலி சான்றிதழ்களை விற்றதாக கூறி கடந்த வாரம் திரங்கானு மாரானில் ஒரு தனியார் கிளினிக்கின் 51 வயது மருத்துவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதன் மூலம் போலி தடுப்பூசி சான்றிதழ் மோசடி வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. சம்பந்தப்பட்ட மருத்துவர் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் போலி சான்றிதழ்களை விற்க தொடங்கியிருப்பதாகவும் இதுவரையில் 1900 போலி சான்றிதழ்களை விற்பனை செய்து வந்திருப்பதாகவும் ஊடக தகவல்கள் கூறுகின்றன. ஒவ்வொரு போலி சான்றிதழும் 400 வெள்ளி முதல் 600 வெள்ளி வரை விற்பனை செய்து வந்துள்ளார் என்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஆடவர் ஒருவரின் தங்கச் சங்கிலியை பறித்ததாக உணவு பட்டுவாடா பணியாளர் ஒருவர் கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். 30 வயதான முகமது அட்லி ஹவீசி அபுகசான் என்ற அந்த ஆடவர் கடந்த ஆண்டு டிசம்பர் 31 காலை 10:30 அளவில் கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ட்ஸ் ஜலான் லெங்கோக் அப்துல்லாவில் 20 வயது ஜி ரூபீந்திரன் ராஸ் என்பவரின் தங்கச் சங்கிலியை பறித்ததாக நீதிபதி இஸ்ராலிசம் ஜனூசி முன்னிலையில் நேற்று குற்றம் சாட்டப்பட்டார். முகமது அட்லி தனக்கு எதிரான குற்றத்தை மறுத்து விசாரணை கோரியதால் ஒரு நபர் உத்தரவாதத்துடன் 6000 வெள்ளி ஜாமீனில் அவரை விடுவிப்பதற்கு நீதிபதி இஸ்ராலிசம் அனுமதி அளித்தார். தமது காரின் கண்ணாடியை உடைத்து கிட்டத்தட்ட 40,000 வெள்ளி களவாடப்பட்டதாக பொய்ப்புகார் அளித்த
கட்டுமான நிறுவனம் ஒன்றின் நிர்வாகியை போலீசார் கைது செய்துள்ளனர். 32 வயதான அந்த நிர்வாகி நேற்று வெள்ளிக்கிழமை இச்சம்பவம் தொடர்பாக போலீஸ் புகார் செய்திருந்ததாக போர்டிக்சன் மாவட்ட போலீஸ் தலைவர் ஐடி ஷாம் முகமத் தெரிவித்தார். தனது ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்காக வங்கி ஒன்றில் மீட்கப்பட்ட பணம் காரில் வைத்திருந்த போது களவாடப்பட்டு விட்டதாக அந்த நிர்வாகி தமது புகாரில் குறிப்பிட்டிருந்தார். எனினும் சூதாட்டத்தில் பணத்தை இழந்த அந்த நபர் அதனை ஈடுகட்டுவதற்கு இப்படி ஒரு பொய்ப்புகார் அளித்திருப்பது விசாரணையில் தெரிய வந்ததாக ஐடி ஷாம் தெரிவித்தார். மாநில சட்டமன்ற உறுப்பினர் திரேன்ஸ் நாயுடு போதைப்பொருள் உட்கொண்டிருப்பதாக உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து போலீசார் விசாரணை அறிக்கை திறந்திருப்பதாக பினாங்கு மாநில போதைப்பொருள் துடை தொழிற்பு போலீஸ் துறை அறிவித்துள்ளது. நேற்று முன்தினம் இரவு புக்கிட் மிர்ராஜாம் பிராயில் உள்ள ஒரு இரவு கேளிக்கை மையத்தில் பிடிபட்ட ஜாசேகா சட்டமன்ற உறுப்பினர் திரேன்ஸ் நாயுடு தற்போது விடுவிக்கப்பட்ட போதிலும் அவருக்கு எதிரான விசாரணை அறிக்கை அடுத்த வாரம் தயாராகிவிடும் என்று பினாங்கு மாநில போதைப்பொருள் துடை தொழிற்பு பிரிவு போலீஸ் தலைவர் முஸ்தபா கமால் கனி அப்துல்லா தெரிவித்துள்ளார். நாட்டில் கொரோனா தொடர்பில் கடந்த 24 மணி நேரத்தில் 3,074 புதிய சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இத்துடன் கொரோனா தொடர்பில் 28,05,337 சம்பவங்கள் பதிவாகி உள்ளதாக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. அந்நிய தொழிலாளர்களை வேலைக்கு எடுப்பதற்கான விண்ணப்பங்கள் வரும் ஜனவரி 28 முதல் கட்டம் கட்டமாக பரிசீலிக்கப்படும் என்று மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்துள்ளார். முதல் கட்டமாக சிறப்பு விலக்களிப்பு அடிப்படையில் தோட்ட தொழில்துறையில் வரும் ஜனவரி 28 முதல் தோட்ட தொழில்துறைக்கு 32,000 அந்நிய தொழிலாளர்கள் எடுக்கப்படுவார்கள் என்று அமைச்சர் விளக்கினார். அதே வேளையில் தோட்ட தொழில்துறை உட்பட இதர துறைகளுக்கு சிறப்பு விலக்களிப்பு அடிப்படையில் பிப்ரவரி 15 முதல் விண்ணப்பங்கள் பெறப்படும் என்று அமைச்சர் டத்துஸ்ரீ எம் சரவணன் குறிப்பிட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது டெல்லிஸ் நியூட்ரல் ஹெர்பல் ஜெல். வலிகள் நீங்கி வாழ்க்கை சுகமாக, இயற்கை முறையில் ஓர் அற்புத வைத்தியம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.